ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆண்டனி அண்ட் க்ளியோபாட்ராவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். Act-3 பார்க்க போகிறோம். Act-3 Scene-1 எங்கே ஓப்பன் ஆகும்னு பார்த்தோம்னா சிரியாவில் ஓப்பன் ஆகும். அங்கே ஆண்டனி வந்து யாரை டிஃபிட் பண்ணியிருப்பாருனா பார்த்தியன்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா, நம்ம ஜூலியஸ் சீசர் காலத்தில் இருந்தே அவங்களுக்கும் நமக்கும், அதாவது ஆண்டனிக்கும் பார்த்தீசியன்ஸ்க்கும் எப்போ பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ரோம்க்கும் அவங்களுக்கும் எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பார்த்தீசியன் வந்து மார்க்கஸ் கிரைசூஸ் அப்படின்றவர் வந்து வாரில் வந்துட்டு சீஃபாக இருப்பார். அவரை வந்து கொன்னிருப்பாங்க. அவரை பழிவாங்காமல் ரொம்ப நாளாக இருக்கும். அதை பழிவாங்கிறதுக்காக சிரியாவில் போய் அந்த பார்த்தீசியன்ஸோட சன் இப்போ வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள வந்து இவர் பழிவாங்கிட்டு வந்துடுவார். அப்போ அவர் கூட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்டீனியஸ் போவாங்க. வெண்டீனியஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ரிவெஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் ஆண்டனி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு சீன் டூ எங்கே நடக்கும்னு பார்த்தோம்னா ஆண்டனியும் ஆக்டேவியாவும் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஏத்தன்ஸில் இருப்பாங்க. ஏத்தன்ஸில் வந்துட்டு ஆக்டேவியாவை மட்டும் விட்டுட்டு ஆண்டனி அப்பைக்கப்போ அங்கே எங்கேயும் போயிட்டுருப்பாரு. ஆனால் சீசர் வந்து கல்யாணம் பண்ணி தரும்போது என்ன சொல்லுவாருன்னா, கார்டியலினா ரொம்ப பாதுகாப்பாகவும் அன்பாகவும் நீ என்னோடய சிஸ்டரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் என்ன ஆகுனா அது வந்து நடக்கவே நடக்காது, அது பாசிபிளே இல்லை. இந்த மீன் டைமில் அந்த சீனில் வந்து எனோபார்பஸ் அக்ரிபாவும் லெபிடியஸை வந்து மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டனியும் சீசரி எப்போ பாரு அவர் புகழ்ந்து பேசிட்டே தான் இருக்காரு, புகழ்ந்து பேசியே தான் அவரோட இத்தனை காலம் அவர் வந்து ஓட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரை மார்க் பண்ணுறாங்கன்னா லெபிடியஸை. இவங்களோட கம்பேர் பண்ணும்போது லெபிடியஸ் வந்து லெஸ், ரொம்ப கம்மியாக இருப்பார். Scene-3 வந்து க்ளியோபாட்ராவோட காட்டுவாங்க. க்ளியோபாட்ரா வந்து ஒரு மெசஞ்சரை சென்ட் பண்ணி ஆக்டேவியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை கேட்டிருப்பாங்க. அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா, அவளுக்கு ரொம்ப லோ வாய்ஸ், ப்ரௌன் ஹேர் அப்படின்னு வந்து க்ளியோபாட்ரா ஃபீல் ஹாப்பி பிகாஸ் டெஃபினட்டாக ஆண்டனி வில் கம் பேக். இந்த மாதிரி அப்பீரியன்ஸ் இருக்க பொண்ணு கூட அவர் இருக்க மாட்டாருன்னு இவர் ரொம்ப இப்போ ஹாப்பியாக இருப்பாள். நெக்ஸ்ட்டு Scene-4 ஆண்டனியோட ஹவுஸ் ஹேத்தன்ஸில் இருக்கும். அங்கே வந்து ஆண்டனி வந்து ஆக்டேவியா கிட்ட அவங்க பிரதரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருப்பாரு. உன் பிரதரோட எல்லா ஆக்ஷனும் எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது பிகாஸ் அவர் வந்து பாம்பே மேலே வார் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்ருக்காரு. பாம்பே கூட ஆல்ரெடி நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், ஏன் உன் பிரதர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஆக்டேவியா ஃபெல்ட் அப்செட். அவள் வந்து அவளுடைய ஹஸ்பண்டுக்கும் அவள் பிரதருக்கும் இடையில் வந்து ஒரு ரிஃப்ட்னா பிளவு வந்துருமோன்னு ஃபீல் பண்ணுவாள். அதனால் என்ன பண்ணுவான்னா இவள் வந்து ரோம்க்கு போவாள். எதுக்கு ரோம்க்கு போகணும், இப்போ போய் அவள் பிரதரை மீட் பண்ணணும், மீடியேட்டர் மாதிரி நான் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. ஓகே ஆண்டனி, சரி ஓகே நீ போய் உன் பிரதரை பாரு, உனக்கு எவ்வளோ மெசஞ்சர் வேணுமோ எவ்வளோ அட்டெண்டர் வேணுமோ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி இவளும் அங்கே ஒரு குறிப்பிட்ட அட்டெண்டர் கூட சரி நம்ம போய் நம்ம ரூமில் நம்ம பிரதர்கிட்ட பேசுவோம், பேசி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிஃப்ட் ஏற்படாமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்குவோம், பிளவு ஏற்படாமல் இருக்கிறத பார்த்துக்குவோம். ஏன்னா இந்த பக்கம் பிரதரும் முக்கியம், அந்த பக்கம் ஹஸ்பண்டும் முக்கியம். அதனால் இவள் வந்து கிளம்பி அவங்க அண்ணனை பார்க்க ரோம்க்கு போயிட்டுருக்கா. Scene-5 வந்து என்ன ஆகுனா குவாரல் பிட்வீன் ஆண்டனி அண்ட் சீசர். சீசருக்கும் ஆண்டனிக்கும் சண்டை. எதனால் சண்டை வரும், அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன சண்டைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா லெபிடியஸை வந்து இம்ப்ரெசன்ட் பண்ணி வச்சுருவார் சீசர். பிகாஸ் லெபிடியஸ் வந்துட்டு சாஃப்ட் கார்னர் டுவோர்ட்ஸ் பாம்பேக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் இம்ப்ரெசன்ட் பண்ணிடுவார். இந்த இன்ஃபர்மேஷன் இராஸ் மூலிமா எனோபார்பஸ்ட்டை சொல்லி இது வந்து நம்ம ஆண்டனிக்கு தெரிய வந்துடும். அதனால் ஆண்டனி நான் கண்டிப்பாக சீசர்கிட்ட வந்து நான் வந்து வார், அவருக்கும் எனக்கும் கண்டிப்பாக வார் வேணும் அப்படின்னு சொல்லி வார்க்கு ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஆண்டனி. Scene-6 வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோமில் காட்டுவாங்க. ஆக்டேவியா ஏத்தன்ஸில் இருந்து ரோம்க்கு வந்து அவங்க பிரதரை மீட் பண்ணுவாங்க. பிரதர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆக்டேவியஸ் என்ன பண்ணார்னா ஆண்டனியை வந்து அக்குசேஷன் பண்ணுவார். அவன் பண்ணுறது எல்லாமே க்ளியோபாட்ராக்காக தான், என்த்ரோன்டுனா சிம்மாசனம், அவள் க்ளியோபாட்ராக்கு மார்க்கெட் பிளேஸ், அவளை வந்து குயின் ஆக்கணும், எது எதுக்குன்னா சிரியா, சைபீரியஸ் அண்ட் லீடையா, இந்த எல்லா பிளேஸ்க்கும் அவளை குயின் ஆக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசிகிட்டு இருந்தாலும் ஆக்டேவியா வந்து ஆண்டனி இல்லாமல் அலோனாக வந்திருக்காங்க. ஒரு கொஞ்சம் மெசஞ்சர் கூட வந்திருக்காங்க, அவருக்கு அட்டண்டர் இத்தனூண்டு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அவர் ஆக்டேவியா சொல்கிற எதையுமே கேட்க தயாராகவே கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம சிஸ்டரை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும்னு சொன்னோம், இப்படி வந்து அவன் தனியாக அனுப்பிச்சு விட்ருக்கான். தனியாக அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவன் கூட வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நாட் ஹியர் எனி வேர்ட் ஃப்ரம் ஆக்டேவியா
ஆக்டேவியா. ஆக்டேவியிட்ட வந்து எந்த வேர்ட்ஸையும் கேட்க தயாராக இல்லை நம்ம ஆக்டேவியஸ். அதனால் இந்த மீன் டைமில் என்ன ஆயிரும்னா, நம்ம ஆண்டனி இதான் சாக்குன்னு சொல்லி ஆக்டேவியா ஏத்தன்ஸ்லேருந்து கிளம்பினதும் சார் இங்கேருந்து கிளம்பி க்ளியோபாட்ரா கூட ரீயூனியன் ஆகிறதுக்காக கிளம்பி போயிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸும் கிடைக்கும். யாருக்குன்னா ஆக்டேவியஸ்க்கு. இதை தெரிஞ்சதும் நம்ம ஆக்டேவியஸ்க்கு ஆல்ரெடி சிஸ்டரை தனியாக அனுப்பிட்டாங்கன்ற கோபத்தில் இருப்பார். இப்போ இதையும் பண்ணிட்டாருன்னு அவருக்கு கோபம் ரொம்ப அதிகமாயிடும். சீன் 7, 8, 9, 10 எல்லாம் ஒட்டுக்கா பார்த்துடலாம். சீன் 7 வந்து ஆண்டனி ப்ரிப்பேரிங் ஃபைட், அதாவது சீல வந்து சண்டை போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆவார். ஆனால் நம்ம ஆண்டனி வந்துட்டு பார்த்திங்கன்னா லேண்டில் ஃபைட் பண்ணுறது தான் ரொம்ப வெல்வெஸ்ட்டாக இருப்பார். பட் சீ ஃபைட்டு வேண்டான்னு சொல்லி எனோபாபஸ் சொல்லுவாங்க. ஆனால் எனோபாபஸோட ஐடியாவை அவர் கேட்க மாட்டார். க்ளியோபாட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் பேட்டில் ஃபீல்டுக்கு வரேன், நான் வந்தால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போவும் எனோபாபஸ் என்ன சொல்லுவார்னா, அவங்க வந்தால் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், வர வேணான்னு சொல்லுவாங்க. அதையும் கேட்க மாட்டார், ஏன்னா அவர் கேட்க மாட்டார். அவங்க பேட்டில் ஃபீல்டுக்கெலாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் பேட்டில் எங்கேன்னு பார்த்தோம்னா ஆக்டிவம் அப்படின்ற பிளேஸில் நடக்கும், நேவல் வார். இது வந்து சீல நடக்கக்கூடிய நேவல் வார். ஓகே, அந்த நல்லா வந்து வின் பண்ணுற மாதிரி அந்த வார் நடக்கும். யாருக்கு யாருக்குனா ஆண்டனிக்கும் சீசருக்கும் நேவல் வார் வந்து ஆக்டிவம்ன்ற பிளேஸில் நடந்துட்டுருக்கும். ஆண்டனி வந்து வின் பண்ணுற மாதிரி இருப்பார். அந்த மிடில் டைமில் க்ளியோபாட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஷிப்பை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஷிப்பெல்லாம் கூப்பிட்டுட்டு வார் நடுவுலேயே போயிடுவாங்க அவங்க, பாதியிலே விட்டுட்டு. அவங்க போனோடனே ஆண்டனி க்ளியோபாட்ரா போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டனியும் போயிடுவார். ஆனால் அந்த பேட்டிலில் வின் பண்ணது யாருன்னா, ஆக்டேவியஸ் சீசர்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. சீன் 11 எங்கே ஓப்பன் ஆகும்னு பார்த்தோம்னா, ஆண்டனி வந்து அஷேம்டு ஃபார் கவாலினஸ், அவரே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். நம்ம இப்படி கோல மாதிரி ஓடி வந்துட்டோமே வார் ஃபீல்டில் இருந்து அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அதனை ஆண்டனியோட ஃபாலோவர்ஸ்லாம் வந்து சீசரோட ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து வாரில் தோக்கவும் அவங்களாம் அங்கே ஜாயின் பண்ணிடுவாங்க. எனோபாபஸ் மட்டும்தான் நம்ம ஆண்டனி கூட இருப்பார். அந்த மீன் டைமில் க்ளியோபாட்ரா அங்கே வருவாங்க. க்ளியோபாட்ரா வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் நடந்ததுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுவாங்க. அப்போ என்ன சொல்லுவார் நம்ம ஆண்டனின்னு பார்த்தா, ஆண்டனி வந்து சொல்லுவார், ஷி ஹாஸ் டு நாட் க்ரை, அழவேனா. ஹீ சேஸ் த ட்ராப் ஆஃப் ஹர் டியர்ஸ் ஃபார் அ ஃபார் மோர் வேல்யூபிள் தென் கிங்டம். கிங்டம்மை விட அவரோட கண்ணீர் துளிகள் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கான். யாரோடையது? க்ளியோ பண்ணுறாது. அதனால் நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஈ ஹாஸ் லாஸ் ஆர் ஹோன், நான் தோத்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ வந்து கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சீன் 12 வந்து சீசர் பிளான் பண்ணுவார் ரெஃப்ட் பிட்வீன் ஆண்டனி அண்ட் க்ளியோபாட்ரா, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எப்படியாவது ஒரு விசலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவார். ஆஃப்டர் இந்த வாரில் டிஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் ஆண்டனி வந்து அவர் ஸ்கூல் மாஸ்டர்கிட்ட ஒரு மெசேஜர் கொடுத்து சீசர்கிட்ட அனுப்புவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆனால் சீசருக்கு வந்துட்டு ரெண்டு மெசேஜ் வரும், ஒன் ஃப்ரம் ஆண்டனி, அனதர் ஒன் ஃப்ரம் க்ளியோபாட்ரா, ரெண்டு வரும். க்ளியோபாட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஈஜிப்தில் வந்து இவருக்கு, அதாவது க்ளியோபாட்ராக்கு அப்புறம் அவங்களுடைய சன் தான் ரூல் பண்ணணும், அதுக்கு இவர் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆண்டனியும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டனி இன்ஃபர்மேஷனை அவருக்கு கேட்க மாட்டார், அதை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு க்ளியோபாட்ரா சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு வந்து அவர் ஒத்துக்குவார். ஒத்துக்கிட்டு அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்லுவார்னா, ஆண்டனி வந்து நீ ஈஜிப்தை விட்டு வெளியே அனுப்பணும், ஒன்று வெளியே அனுப்பணும், இல்லை அப்படின்னா அவரை வந்து புட் ஹிம் டு டெத் தேர், அங்கேயே வந்து அவரை கொன்றுணும், இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த சீனில் வந்து ஆக்டேவியஸ் சீசரோட கன்னிங் பிளான் இங்கே நமக்கு தெரிய வரும். அவர் எப்படி பிளான் பண்ணுறாருன்றது தான் இந்த இடத்துல நமக்கு தெரிய வரும். சீன் 13, இதுதான் ஆக்ட் 3 லாஸ்ட் சீன். இந்த சீனில் என்ன நடக்கும்னா, க்ளியோபாட்ராவோட பேலஸில் வந்து இந்த சீன் நடக்கும். ஆண்டனி மெசேஜர் வந்து வருவாங்க, ரிட்டன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, சீசர் வந்து ஆண்டனி கொடுத்த மெசேஜை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி. திரும்பவும் ஆண்டனி என்ன பண்ணுவான்னா, ரிட்டனாக ஒரு சேலஞ்ச் கொடுப்பார். ஆக்டேவிய சீசரை வந்து 1-on-1 காம்பாக்ட்டுக்கு கூப்பிடுவார். 1-on-1 ஃபைட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி பார்த்தரலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். நெக்ஸ்ட் என்னாகனா, டைரிசியஸ் அப்படின்றவர் ஆக்டேவியஸோட மெசேஞ்சர், அவர் ஒரு மெசேஜை எடுத்துக்கிட்டு க்ளியோபாட்ராவை மீட் பண்ண வருவார். க்ளியோபாட்ராவும் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்கல்ல, எனக்கு அப்புறம் என்னோடய பையன்தான் ரூல் பண்ணுன்றதை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு கன்னிங் பிளான் போட்டிருப்பார். தைரீசியஸும் வந்து மீட் பண்ணி ஆக்டேவியஸ் அனுப்பினாருன்னு சொல்லி
க்ளியோபாட்ராட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. க்ளியோபாட்ராட்ட பேசிகிட்டு இருக்கும் போது இதை வந்து எனோபாவஸ் பார்த்துருவார். இதை எனோபாவஸ் என்ன பண்ணுவார்னா போய் ஆண்டனிட்ட சொல்லிடுவார், இந்த மாதிரி க்ளியோபாட்ரா பேசிகிட்டு இருக்காங்கன்னதும் ரொம்ப கோபம் வந்துடும் ஆண்டனிக்கு. வந்து பார்க்கும் போது அவன் என்ன க்ளியோபாட்ரா என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க வந்து சீசரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாங்க, எ காடு ஹூ நோ வாட் இஸ் த மோஸ்ட் ரைட், அவருக்கு தான் எல்லாம் தெரியும். இவ அவங்கள வந்து என்ன சொல்கிறதுனா புகழ்ந்து, சீசரை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பார். அதை பார்த்ததும் ஆண்டனிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அது இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான்னா க்ளியோபாட்ராவோட ஹேண்டில் கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான், அதையும் அவர் பார்த்துருவார். அப்புறம் ரொம்ப கோபம் வந்துட்டு ஆண்டனி வந்து க்ளியோபாட்ராவை கூப்பிடுவார். க்ளியோபாட்ராவை கூப்பிட்டு என்ன சொல்லுவார்னா, க்ளியோபாட்ரா ஹட் செக்ஸ் வித் ஜூலியஸ் சீசர் பாம்பே, இந்த மாதிரி சொல்லுவார். அன்ரிஜிஸ்டர் வல்கர் ஃப்ரேம், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு வல்கரான ஃப்ரேம் நீ, அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கோல் பண்ணி திட்டிடுவார். அவர் எதுக்காக திட்டுறாரு அப்படின்றதே இவளுக்கு தெரியவே தெரியாது. எதனால் இப்போ நம்மளை திட்டுறாரு, ஏன்னா ஆண்டனி பார்த்ததை வந்து க்ளியோபாட்ரா பார்க்கலை, அதனால் வந்து எதுக்கு திட்டுறாரு அப்படின்னே இவருக்கு தெரியவே தெரியாது. ஆண்டனி வந்து ரொம்ப கோபமாக ஸ்கோல் பண்ணிடுவார் இவளை. அதாவது இவருக்கு ஏற்கனவே யார் யார்கிட்டெல்லாம் கனெக்ஷன் இருந்ததோ அவங்களெலாம் சொல்லி திட்டுவார். அப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது இந்த டைரீசியஸ் டு ரிப்போர்ட் டு ஹிஸ் மாஸ்டர் தட், இந்த டைரீசியஸ் என்ன சொல்லுவான்னா, இவன் போய் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவான். நீங்கள் நினச்ச மாதிரியே க்ளியோபாட்ராவுக்கும் ஆண்டனிக்கும் ஒரு ரிஃப்ட் வந்துருச்சு, ரிஃப்ட்னா பிளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதை கேட்டதும் சீசருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் ஆஃப்டர் வந்து ஆண்டனி அண்ட் க்ளியோபாட்ராவும் இந்த சீனில் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ஃபைன்.